ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகில் ஃபுட்ஸ். நம்மளோட சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சிலர் அடிக்கடி வாயுவை வெளியேற்றுவாங்க. வாயுவை வெளியேற்றுவது நல்ல விஷயந்தான், ஆனால் எந்நேரமும் எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அடிக்கடி வாயுவை வெளியேற்றணும் அப்படின்னா அது மிகுந்த தர்ம சங்கடத்தை ஏற்படுத்திடும். உடலில் வாயுக்கள் அதிகமாக இருந்தால் தான் அடிக்கடி வாயுவை வெளியேற்ற வேண்டிய சூழ்நிலை உருவாகும். ஒருவர் வயிற்றில் வாயுக்கள் அதிகம் இருப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். பெரும்பாலும் இது அஜீர்ண கோளாறு அல்லது மோசமான உணவுகளை சாப்பிட்றத உணர்த்துது. இந்த வாயு பிரச்சனையை சரி செய்ய நம்ம வீட்டு சமையலறையிலேயே சில பொருட்கள் இருக்குது. அவை வாயு பிரச்சனைகளில் இருந்து உடனடி நிவாரணத்தை கொடுக்கும். இப்போ அந்த பொருட்கள் என்ன, அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்றத பற்றி இன்றைக்கான பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அஜீர்ண கோளாறை சந்திக்கும் போது குறிப்பாக வயிற்றில் அதிக வாயு தேங்கி வாயு தொல்லையை ஏற்படுத்தும் போது அதிலிருந்து உடனடி நிவாரணம் பெற ஓமம் பெரிதும் உதவி செய்யும். அதுக்கு ஒரு டீஸ்பூன் ஓமத்தை சுடுதண்ணீரில் போட்டு 5 to 10 நிமிஷம் ஊற வச்சு அதுக்கப்புறமா அந்த தண்ணீரை குடிச்சிட்டு வரணும். அன்றாட சமையலில் பயன்படுத்தப்பட்டு வரும் ஒரு முக்கியமான பொருள் தான் பெருங்காயம். இது ஒரு சிறந்த வாயு எதிர்ப்பியாக செயல்படுது. அது மட்டும் இல்லாமல் இது வயிற்றில் அதிகமாக வாயு உருவாக்கும் பாக்டீரியாக்களோட வளர்ச்சியை தடுக்கும். அதுக்கு ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான நீரில் 1 teaspoon பெருங்காயத்தூள் சேர்த்து கலந்து எப்போதெல்லாம் அசௌகரியத்தை உணர்றீங்களோ அப்போல்லாம் குடிக்கணும். ஆனால் அளவுக்கு அதிகமாக குடிக்காதீங்க. அப்படி குடிச்சிங்கன்னா அது நெஞ்சரிச்சலை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சீரகம் சிறந்த செரிமானத்திற்கு உதவுது. பெரும்பாலான ஊட்டச்சத்து நிபுணர்கள் மற்றும் உணவியல் நிபுணர்கள் செரிமானம் சிறப்பாக இருக்க தினமும் காலையில் வெறும் வயிற்றில் 1 tumbler சீரக தண்ணியை குடிக்கிறதுக்கு அறிவுரை செய்கிறாங்க. இருந்தாலும் வயிறு உப்பசம் அல்லது வாயு தொல்லையாத அவதிப்படுறவங்களுக்கு இந்த நீரை குடிக்கிறதுனால உடனடியாக நிவாரணத்தை பெறலாம். திரிப்பலா அப்படின்றது வயிற்று உப்பசம் மற்றும் வாயு தொல்லைக்கு காரணமான மலச்சிக்கல் முதல் அஜீர்ண கோளாறு வரை பல செரிமான பிரச்சனைகளை சரி செய்கிறதுல சிறந்தது. வயிற்றில் அசௌகரியத்தை அனுபவிக்கும் போது 1 teaspoon திரிப்பலா பொடியை வெதுவெதுப்பான நீரில் கலந்து 1 நாளைக்கு 1 தடவை குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா உடனடி நிவாரணம் கிடைக்கும். வயிற்று உப்பசம் மற்றும் வாயு தொல்லையால் கஷ்டப்படுறவங்க தங்களின் அன்றாட உணவில் இஞ்சி கிரீன் டீ சேர்த்துட்டு வரலாம். முக்கியமாக அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத குறைக்கிறது வாயு பிரச்சனையை குறைக்க உதவும். அதுக்கு பதிலாக 3 to 4 மணி நேரத்திற்கு 1 தடவை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடலாம். இதனால் செரிமான மண்டலத்தோட செயல்பாடும் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக தினமும் சிறிது நேரம் உடற்பயிற்சி செய்து வர்றது வாயு பிரச்சனையை கட்டுப்படுத்துவதில் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கான வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி வேறொரு தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.